மீனாட்சிய கல்யாணம் பண்ணிட்டதுதான் தமிழ் செஞ்ச மிகப்பெரிய பாவம். தமிழ் அது மூலமா ஒரு அப்பாவிக்கு துரோகம் பண்ணிருக்கான். மேடம், தமிழ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு அத பத்தி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஜாலியா இருக்கானே, அவனை எப்படி விடுறது? அதா அவனை டார்கெட் பண்ணி உங்க மூலமா இங்க கொண்டு வந்தேன். அவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிக்கிறதுதான் என்னோட டார்கெட். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த பையனை விட்டு துளசிய கதற அடிக்கணும். ஓட ஓட விரட்டுங்க. தமிழை பத்தி இனி அவ விசாரிக்கவே கூடாது. தமிழும் துளசிய பத்தி இனிமே கனவுல கூட நினைக்க கூடாது. முடிஞ்சா துளசி செத்துட்டானு தமிழுக்கு தகவல் சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேடம், நீங்க இந்த அளவுக்கு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. தமிழப்படி என்னதான் தப்பு பண்ணாரு? அத மட்டும் கேட்காதீங்க. நான் சொல்றத மட்டும் பண்ணா போதும். கிளம்புங்க. ஓகே மேடம். நீ பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரமா நீ பித்து புடிச்ச ஆலையினுண்டா? நாளைய வெப்ப என்னங்க இத பாருங்க, மாத்திரை டயத்துக்கு எல்லா மாத்திரையும் மறக்காம போட்டுக்கணும். போட்டுக்கிறேன். பவி அப்பா, பூஜை சாமான் இருக்கு. ஏண்டி தனித்தனியா எல்லாம் ஒண்ண வைங்க. நான் வெச்சுக்கறேன், நான் வெச்சுக்கறேன். விடு விடு. துளசி, ஆஞ்சதி, நான் கோயில் கிளம்பறமா. நீ பாண்டிச்சேரிக்கு எப்ப கிளம்பற? நாளைக்கு காலையில கிளம்பிடுவேன். ஆஞ்சதி, ஏன் கேக்குறீங்க? நான் மத்தியானத்துக்கு சமைக்கலமா, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சமைச்சிடுறியா? நாளையில இருந்து பவித்ரா பாத்துக்குவா. சமையல் தானே சித்தி, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வா. பவித்ரா, முக்கியமான ஃபோன் நம்பர்ஸ்லாம் தனியா பேப்பர்ல எழுத சொன்னனே, எழுதிட்டியா? எழுதிட்டேன்க்கா, அம்மாவோட பர்ஸ்ல வச்சிருக்கேன். ஆஞ்சிதி, அந்த பேப்பர் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அது எதுக்குமா? எல்லாருமே ஃபோன் வச்சிருக்கோம், ஆனா யார் நம்பரும் ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. போற இடத்துல தவறுதலா ஃபோன் மிஸ் ஆயிட்டா யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது இல்ல. இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம்னா பிசிஓல இருந்தா அது பேசலாம்ல, இல்ல கூட இருக்கிறவங்க ஃபோன்ல இருந்து கூப்பிடலாம்ல. எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் சித்தி. ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? இவ சொன்னது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். நான் அதுக்காக சிரிக்கல பத்மா. மாப்பிள மும்பை போனதுல இருந்து துளசி ஒரு மாதிரியாவே இருந்தா. ஒரு பயம், கவலை, மனக்குழப்பம்னு அவ முகத்தையே பார்க்க முடியலையே. ஆனா இப்ப பாரு எவ்வளவு தெளிவா இருக்கான்னு. அப்பா, நம்ம தெளிவா பயம் இல்லாம இருக்கணும்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பத்திரமா இருக்கணும். இத்தனை நாளா அவருக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாம அந்த பதட்டத்திலேயே இருந்தேன். இப்பதான் அவர் வீடியோ அனுப்பியிருக்கார்ல, அந்த தைரியம் தான்ப்பா எனக்கு. நிச்சயமாமா, இந்த தைரியம் உனக்கு எப்பவுமே இருக்கணும். அத தம்மா நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இனிமே துளசிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. பிரச்சனை தீர்ணும்னு மாப்பிளைக்காக வேண்டிக்கிட்டோம்ல, நல்ல தகவல் வந்திருக்கு. நான் பரிகாரம் எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள அவரும் வந்துருவாரு. இது நடக்குங்க பாத்தீங்களா? மணி கூட அடிக்குது. நான் கிளம்பிட்டேன், வந்துட்டே இருக்கேன். துளசி, நான் போயிட்டு வரேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எல்லா கோயிலுக்கும் போய் வேண்டுதல் முடிச்சிட்டு வரதுக்குள்ள மாப்பிளையும் கண்டிப்பா வந்துருவாரு. நீ தைரியமா இரு. அங்க போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா ஃபோன் பண்ணு. அதிகமா இருக்கும், உடம்ப பாத்துக்கோங்க. என்னங்க,
மோகன் வந்ததும் சொல்லிடுங்க, கேஸ் புக் பண்ணனும், மறந்துடாதீங்க. மோகன் வந்த உடனே சொல்லிடுறேன், நீ போற இடத்துல பத்திரமா இரு, அடிக்கடி போன் பண்ணு. பவித்ரா, அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா. அப்பா, அம்மாவை நான் அக்கா வீட்டுல விட்டுட்டு வந்தேன், வரேங்க. போயிட்டு வா, போயிட்டு வா, பத்திரம் இந்தா. தொடர்ச்சி, நான் போயிட்டு வரேம்மா, நீ உள்ள சரிங்க. சித்தி வாங்க. சொல்லடி தீபா, நாளைக்கு காலையில பாண்டிச்சேரி கிளம்புறேன், அதுக்குள்ள உன்ன பாக்கணுமே, இன்னைக்கு பாக்கலாமா? ஏய், அம்மாவுக்கு தெரிஞ்ச தொலைச்சிருவாங்கடி. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, கிளம்புறதுக்கு முன்னால உன் கூட பேசணும் போல இருந்துச்சு. சரி, நான் எங்க வரணும்னு சொல்லு. அதான் அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு சொன்னியே. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், ஒரு காரணம் சொல்லிட்டு நான் வந்துருவேன். எங்க வரணும்னு சொல்லு. கோவில்ல மீட் பண்ணுவோமா? பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கே. தெரியும்டி, உடனே வரட்டுமா? சித்தி வேண்டுதலுக்காக கும்பகோணம் போயிருக்காங்க, வீட்டுல நான் தான் சமைக்கணும், அதுக்குள்ள நான் உன பாக்கணும், கொஞ்சம் வந்துடுறியா? சரிடி, 1 hour நாங்க இருப்பேன், நீயும் வந்துரு. சரிடி, வந்துடுறேன், பை. ஓகே ஓகே. ஹாய் குட்டிமா, எப்படி இருக்க? மினிஸ்டர் மாயமடமோ என்ன நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிறாங்க, நீ பத்திரமா இரு, என் வேலை முடிஞ்சதும் நான் சீக்கிரமா வந்து சேர்ந்துருவேன், நீ என்ன பத்தி வரி பண்ணிக்காத. உங்களை குட்டிமாவுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்ஸமா வீடியோக்கு போஸ்ட் கொடுக்க மட்டும் தெரியுது, ஆனா மொத்தத்துல குட்டிமா இல்லாம ஜாலியா இருக்கீங்கல்ல. வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். படிப்படியா வளருதாங்க நல்லது, இன்ஸ்டன்ட்டா சீக்கிரம் மேல போகணும்னு நினைச்சா அடியும் பலமா இருக்கும். அந்த மினிஸ்டர், சத்யா, மாயான்னு யாரோட உறவும் நமக்கு வேணாங்க. சாரி குட்டிமா, உன் பேச்ச கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.
எனக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கோ குட்டிமா. மிஸ்டர் சிவா, சார் நீங்க சார் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே, என்னை எதுக்காக வர சொன்னீங்க சார்? அம்மா ஏதாவது அமிச்சாங்களா? நீங்க என் ரிலேட்டிவா சார்? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஆ இருக்கு சார். நான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன் வச்சுக்கேன். கஷ்டத்தில் இருக்கிற உனக்கு உதவி பண்ணுறதுக்காக கடவுள் அனுப்பினதா வச்சுக்கியா, இல்லை அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. உன் பேர் சிவா தானே? ஆமாம் சார். உனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். வீட்டையெல்லாம் விற்று கடன் வாங்கி தான் படிக்க வைக்கிறாங்க. நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான், காலேஜோட டாப்பர். நீ படித்து பெரிய ஆளாகணும், நல்ல ஜாபில் சேரணுங்கிறது உன் அம்மாவோட ஆசை. ஆனால் காலேஜில் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு பொண்ணால் உனக்கு பிரச்சனை. அவள் பேர் துளசி. அவளை பற்றி தப்பான எஸ்எம்எஸ் அனுப்பி அவள் புருஷன்கிட்ட உத வாங்கியிருக்கேன், அதால் அவமானமும் பெற்றிருக்கேன். இந்த உண்மையை உன் அம்மா கிட்டவும் மறைச்சிருக்கேன். சார் என்னை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எப்படி சார் தெரியும்? எப்படி தெரியும்னு கேட்காத, எதுக்காகன்னு மட்டும் கேளு. நீ துளசி ஏதாவது ஒரு விதத்தில் பழிவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? கரெக்ட் சார். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அவளை டெய்லி நீ டார்ச்சர் பண்ணு, படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணு. அவளை என்னெல்லாம் பண்ணணும்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ அதை அப்படியே பண்ணணும். சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சார் பிரச்சனை? நீங்கள் சொல்கிறபடி நான் ஏன் கேட்கணும்? அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? உன்ன மாதிரியே அவளால் நானும் பாதிக்கப்பட்டவன்னு வச்சுக்கியேன். நீ எனக்கு என்ன லாபம்னு கேட்கக்கூடாது, உனக்கு என்ன லாபம் அதை கேளு. உனக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஜாபில் சேரணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு சார், இருக்கு. ஆனால் என்ன தான் காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே சார்? அதை பற்றி நீ கவலைப்படாத, அதே காலேஜில் ஃபுல் ரெக்கமெண்டோட ரைட் அண்ட் ராயலாக நீ திரும்பவும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். நீ பண்ண வேண்டியதெல்லாம் துளசியை எப்பவும் டென்ஷனில் வச்சுருக்கணும், அவளை நிம்மதி இல்லாமல் பண்ணணும், அதை பண்ணனா போதும். சார் என்னால் திரும்பவும் அதே காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா? என்னோட டிமாண்டுக்கு நீ ஒத்துக்கிட்டா ஒரே ஒரு ஃபோன், உன்னை காலேஜில் சேர்த்துப்பாங்க. சார் இது எப்படி சார் நான் நம்புறது? காலேஜ் பிரின்ஸிபல் உங்களுக்கு தெரியுமா? கரஸ்பாண்டே தெரியும். உன்னை காலேஜில் சேர்த்து விடுறதோட வேணுங்கிற அளவுக்கு பணமும் தருவேன். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல ஜாபிலையும் சேர்த்து விடுவேன். படிப்பு, பணம், வேலைக்கான அஷூரன்ஸ், இந்த மூணோட உன் எதிரியை வழிவாங்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. இந்த டீல் உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் இப்போவே கரஸ்பாண்டன்ட்டு பேசுகிறேன். நீ முடியாதுன்னா எனக்கும் நஷ்டமும் இல்லை, நான் வேற ஆளை பார்த்துப்பேன். ஆனால் உன்னால் திரும்பி காலேஜில் சேர முடியாமல் போயிடும். இதெல்லாம் வர்ற மற்ற வசதியாகவும் நீ மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சார் நானும் துளசியை பழி வாங்கணுங்கிற வெறியோடு தான் சார் இருக்கேன். ஆனால் அவன் புருஷன் ஒரு ரவுடி சார், அவனால் ஒரு பிரச்சனையும் வராதே. வராது சிவா, அப்படியே வந்தாலும் காப்பாற்ற நான் இருக்கேன். சென்ட்ரல் மினிஸ்டரில் ஆரம்பித்து ஸ்டேட் போலீஸ் வரைக்கும் எனக்கு பல பேரை தெரியும். என்னோடய சப்போர்ட் இருந்தால் உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த டீல் உனக்கு ஓகேவா? இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? அதை மட்டும் சொல்லு. ஒத்துக்கிறேன் சார். சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். திரும்பவும் நான் காலேஜில் ஜாயின் பண்ணால் போதும் சார். ஓகே சிவா, நீ காலேஜில் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக நான் கரஸ்பாண்டன்ட் கிட்ட ஃபோனில் பேசிடுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், உன்னை பழிவாங்க தான் காலேஜில் சேர்ந்துருக்கேன், உன்னை அழிக்க ஒரு குரூப்பே அலைஞ்சிட்ருக்கேன்னு துளசிக்கிட்ட எக்காரணத்தை கொண்டு நீ சொல்லக்கூடாது. முக்கியமாக நான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கேங்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. இல்லை சார், சொல்ல மாட்டேன் சார். சார் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேரெல்லாம் வேண்டாம் சிவா, தேடி வந்த அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோ. ஓகே சிவா, முதல்ல நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் துளசி என்ன பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கிட்டேருந்து வரும். சரிங்க சார், உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா? இல்லை இப்போதைக்கு வேண்டாம், தேவைப்படுறப்போ நானே உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஏ
நிமிஷம் டி, நான் கிளம்பிட்ட 10 நிமிஷம் தான் வந்துறேன். போன் வை. கிச்சன்ல வேமா. சரிமா. அம்மா வேற வந்துட்டாங்களே. ஏற்கனவே லேட். துளசி வேற காத்துட்டு இருப்பா. எப்படி தான் சமாளிக்கிறது? தீபா எங்க? உள்ள இருக்காமா? தீபா? அது வந்துட்டேமா. யோ ஏதாவது யோசி. இந்த ஐடியா கண்டிப்பா வொர்க் ஆகும். நம்ம போன்ல இருக்கிற ரிங்டோன் அடிக்க வச்சிட்டோனா இதான் கரெக்ட். சொல்லுங்க சார். ஆமா சார், வர்தன் டிராவல்ஸ் தான். நான் தீபா தான் பேசுறேன். இல்ல இல்ல, இப்ப நான் வீட்ல தான் இருக்கேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. ஓ, டிராவல்ஸ் விஷயமாவா? பரவாயில்ல சார், போன்லயே சொல்லுங்க. ஓ அப்படிங்களா, நேர்ல வரணுமா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார், நீங்க போன்லயே சொல்லுங்க. யாரு? இருமா. சொல்லுங்க சார். தெரியும், உங்க ஆபீஸ்க்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஆஃப் அன் அவர் இல்லையா? இல்ல இல்ல சார், நான் வரேன், கண்டிப்பா வரேன். வெயிட் பண்ணுங்க, நான் ஆஃப் அன் அவர்ல வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. அம்மா, புதுசா ஒரு கம்பெனி நம்ம டிராவல்ஸோட கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. நேர்ல வரணுமா? நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், புது கம்பெனினா யாரடி? பேர் கேட்டியா? மா, அப்படி பேர் எல்லாம் கேட்க கூடாதுமா. அநாகரிகமா நினைப்பாங்க. வர சொன்னா போகணும், அப்பதான் நம்மளோட கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஏய் தீபா, வெயிலா இருக்கடி, வெளியே தலை காட்ட முடியல. மா, நமக்கு கம்பெனி தான் முக்கியம், வெயில் மழையெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. இது நல்லபடியா முடியணும்னு கடவுளை வேண்டிக்கோ. நான் வரேன். தீபா, எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பிரபாகர் தான் ஒரு கம்பெனி சொன்னார்ல, அதையே ஒத்துக்கலாமே. தீபா, நீதான் அதை பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்ட, இப்போ நீதான் கஷ்டப்படுற. பேசாம பிரபாகர் சொன்ன கம்பெனியே ஒத்துக்கலாமே. அதெல்லாம் செட் ஆகாதுடி. ஏன்டி அப்படி சொல்ற? அவர் தான் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொன்னார்ல. பேமெண்ட்டும் அதிகமா தருவாங்களா? நாம நிம்மதியா இருக்கலாம் தீபா. இல்லம்மா, எல்லா விஷயத்துக்கும் அவரே எதிர்பார்க்கறது எனக்கு என்னமோ சரியா படல. அதுவும் இல்லாம இது நம்ம பிசினஸ், இதுக்காக நாம தான் ரிஸ்க் எடுக்கணும். லாபமோ நஷ்டமோ நமக்குள்ளேயே இருக்கட்டுமே. அவர் நமக்கு உதவி தானே பண்றாரு. தெரியுதுமா, அவர் நமக்காக தான் பண்றாரு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கம்பெனிக்கு நம்மளால சரியா சர்வீஸ் பண்ண முடியல. யார தப்பு சொல்லுவாங்க? அவர் தானே சொல்லுவாங்க. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா திரும்ப நம்ம மேலதான் சங்கடப்படுவாரு. அதனால தான் சொல்றேன். சரிடி, உன் இஷ்டப்படியே பண்ண. புது கம்பெனிங்கிற யார் என்னன்னு பார்த்து விசாரிச்சுக்கோ. சரிம்மா, வரேன்டி. தீபா, நான் கேக்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. நானும் கூட வரட்டுமா? கோவப்படாதடி. நீ இப்பெல்லாம் டிராவல்ஸ் விஷயமா என்கிட்ட கன்சல்ட் பண்றதே இல்லை. நீயா முடிவெடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரே சங்கடமா இருக்குடி. ஏய், நீ ஏண்டி அப்படி நினைக்கிற? உனக்கு அலைச்சல் வேண்டாம் தானே அப்படி பண்றேன். உனக்கு சங்கடமா இருந்தா நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு. இல்லடி, நான் உன் கூடவே வரனே. ஏய், சொன்னா கேளுடி. அங்கெல்லாம் நீ வர வேண்டாம், நான் தனியா போய் பேசினாதான் சரியா இருக்கும். நீ நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு. சரியா, வரேம்மா. போயிட்டு வா. இந்த தபாவும் நான் தான் அவுட் நினைக்கிறேன். சிரிக்காதம்மா, எப்பவும் நீ தான் ஜெயிக்கணுமா? எங்களுக்கும் ஒரு சான்ஸ் வேண்டாமா? கனகு, அடுத்ததா ஒரு நல்ல கார்டு பொறுப்பா. உன் புண்ணியத்துல நானும் ஜெயிச்சுக்கிறேன். சார், இங்க மட்டும் என்ன வாழுதான், இங்கேயும் அதே நிலைமைதான். நான் முதல்லயே ஃபுல்லு, இந்த வாட்டியாவது ஜெயிக்க வேணாமா? தம்பி, மனசை வெட்டாதீங்க, இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். தண்ணி போட்டு தாறுமாறா ஆடினாதான் தப்பு. நாங்க சீட்டு தானே ஆடுறோம்.
உடம்பு நோகாம ஆடாம அசையாம ஆடுற ஆட்டம் இந்த ஒரு ஆட்டம் தான். இங்க ஒரு கை குறையுது, நீ வந்து ஆட.